பிள்ளை என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறானே என்ன இருக்கும் பிள்ளைக்கு வந்துருப்பான் இந்நேரம் இன்னேரம் காலுமே ஆளைய எங்கே போயிருப்பான் ஏன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்னு தெரியல சத்த நேரத்தில் வந்துருவான் பார்ப்போம் இல்லைனா அவை அப்பாட்டே போய் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நான் ஃபோன் பண்ணாதான் டக்குன்னு எடுக்க மாட்டான் அவ அப்பா பண்ணால் டக்குனு எடுத்துருவான் என்ன பண்ணு கேட்பான் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவ அப்பாட்டே போய் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பயமா இருக்குது காலம் கிடக்குற கிடப்ப பார்த்தா நமக்கு பிள்ளை வீட்டுக்கு வந்து சேர்ந்ததான் நிம்மதி அங்கங்கே ஒவ்வொரு செய்தியை கேட்கும் போதும் ரொம்ப பயமா இருக்குது எப்போ என்ன நடக்கும்னு கூட தெரியாது போல அந்த அளவுக்கு காலங்கள் நடந்துகிட்டு இருக்குது இவன் வேற வர லேட்டாக பிள்ளை கொரியர் வேலை வேற பார்க்கான் என்ன பண்றது இப்போ இடம் எல்லாம் பத்திரமா போகணும் வண்டிலே தானே தெரியிற மாதிரி இருக்கு பிள்ளை வீட்டுக்கு வந்ததுன்னா நிம்மதியே அது வரைக்கும் உசுரை கையில் பிடிச்சிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கு பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு போன் பண்ணாலும் நேரத்துக்கு எடுக்கானா எடுக்கவும் மாட்டான் எடுத்து அம்மா இங்க இருக்கே அங்க இருக்கேன்னு சொல்லிட்டா கூட போதும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அதுதான் பயமே பாப்போம் மா என்ன பாதிய பத்தி உட்கார்ந்திருக்க அப்பாடா நீ வந்ததுதானே எனக்கு சிரிப்பே வருது ஏமா நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன கலவாணி இது தூக்கிட்டு போறதுக்கு அப்படி இல்லப்பா சின்ன பிள்ளைக்கார இருந்தா கூட நான் உனக்கு தனியாக அப்படி விடுவேன் நானே கூட்டிட்டு போய் நானே வருவேன் இப்போ தன் பெரிய பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிற ஏதாவது வேற வேலைய பாடுற உட்காந்து இருந்த இடத்துல இருக்க மாதிரின்னா அதுவும் கேட்க மாட்டேன் இந்த கொரியர் வேலை அங்கங்க சுத்தி சுத்திட்டு பயமா இருக்குல்ல எனக்கு இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லை போய் குருவா உங்ககிட்ட சொல்லிவிட்டு பயப்படமா எனக்கு என்னமா பயம் நான் படுக்க ஒர்க்கோ வந்துடுவேன் அப்படின்னு ஏம் அப்படி பண்ற நீ சொல்லிருப்பப்பா ஒரு வார்த்தையில ஆனா நான் எல்லாம் இங்க நூந்து போய் உட்காந்து இருக்கணும் ஃபோன் பண்ணாலும் ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற அச்சோ அம்மா ஃபோன் பண்ணது அபிட்ட பேசிட்டே இருந்தோம் ஏதோ வெயிட்டிங் வந்தது நம்ம அட்டன் பண்ணாம விட்டுட்டோமே அம்மா தான் பண்ணியிருக்கோமோ அட கடவுளை அம்மா பண்ணியிருந்தா டக்குனு அட்டன் பண்ணி பேசியிருக்கலாம் விட்டுட்டோம் சரி ஓகே அம்மா கிட்ட எப்படி சொல்றது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம் ஆமா அம்மா வரும்போது பண்ணிட்டே இருந்தேன் சரி வீட்டுக்கு ஒருதான் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் அட்டன் பண்ணல அஜய் அப்படிலாம் இருக்காதப்பா நான் போன் பண்ணும்போது டக்குனு எடுத்து பேசு அம்மாக்கு இங்க மனசெல்லாம் பதறது பிள்ளை என்னாச்சோ ஏதாச்சும் ஃபோன் எடுக்க மாட்டானே வைக்க மாட்டானே அப்படின்னு சரியா இனிமே ஃபோன் எடுத்து பேசிடுடா சரிமா நான் ஃபோன் எப்பவுமே எடுத்து பேசிடுறேமா ஐயோ அபி கொடுத்த டிஃபன் கேரியர் இங்கே இருக்கே இதை என்ன பண்றது அம்மா பாக்குமே எப்படியும் என்ன சொல்லி கொடுக்கலாம் ஆபீஸ்ல உள்ளதுன்னு கொடுக்கலாமா வேண்டாம் ம் என்ன பண்ணலாம் மா இந்தாமா இதாங்க பத்திரமா வை இது என்ன ஓ ஆபீஸ்ல தான் கொடுத்தாவளா என்ன உனக்கு பிரியா கொடுத்தாவளாப்பா இல்லமா அப்புறம் எப்படி அழகா இருக்கு நல்ல புது டிப்பனா இருக்கு ஆமா புது தான் என்னோட ஃப்ரெண்ட் ஊட்டுமா அவன் மறந்துட்டு போயிட்டான் அங்க வை நான் இன்னொரு நாள் எடுத்து கொண்டு அவங்க கிட்ட கொடுத்துறேன்

அச்சோ எங்க போயிருக்கும் ஐயோ நல்ல யாபகம் இருக்குதே அன்னைக்கு கூட அந்த அவளுக்கு கொடுத்து விட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்தாலே திருப்பி கொண்டு வந்து இங்க தானே வச்சோம் எங்க வச்சிருப்போம் எங்க வச்சிருப்போம் நம்ம தானே இது மேலே ஏறி வச்சோம் இதே இடத்துல தான் வச்சோம் நம்ம வச்ச எல்லா பொருளும் இருக்கு இந்த இது மட்டும் காணோம் கேரியர் மட்டும் எங்க போயிருக்கும் அபி ஒருவேளை காலேஜுக்கு கொண்டு போயிருப்பாளா கேட்டு பார்ப்போம் அவ்வளவு பெரிய டிபன் பாசையாவ கொண்டு போப்பரா அவ்வளவு பெரிய டிபன் அவ காலேஜ் பக்கம் கொண்டுட்டு போக மாட்டாளே

அடியே போஞ்சிட்ட தான கேக்குறே சொல்லுடி அந்த டிபன் கேரியர் எங்க அம்மா என்ன அம்மா சொல்லு எனக்கு என்ன தெரியும் நான் அவ்ளோ பெரிய அடுத்து டிபன்ல கொண்டு போய் நான் சாப்பிட போறேன் லூஸ் ஆமானி அப்படி எல்லாம் சாப்பிட்டு இருந்தா நான் இப்படி இருப்பேனா எப்படி புசு புசுன்னு இருப்பேன் போ மாங்கிட்டு ஏன் கிட்ட கேட்டிட்டு இருக்க நீ எங்க மறந்து வச்சியோ யாருக்கு தெரியும் நீ சொல்றபடி பார்த்தால சரிதே அவ்ளோ பெரிய டிபன் பாஸ்ல கொண்டு போய் அடி நீ சாப்பிட போற அப்புறம் எப்படி நீ யார்கிட்டயே எடுத்து குடுத்தியா பக்கத்து வீட்ல யார கேட்டாங்களே அம்மா நான் எடுத்து அவங்க கிட்ட சொல்ல போறேன் நான் ஏமா சொல்லாம இருக்க போறேன் அதெல்லாம் எடுத்து அவங்க கிட்ட கரெக்ட்டா சொல்லிரவேல இல்லமா அட கடவுளே இவ்ளோ பெரிய தப்பு எங்கடி போயிருக்கும் எங்க போயிருக்கு நீ என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு என்ன தெரியும் தெரியலமா என்னமோ போ எங்க தான் காணாம போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ள பூனை இன இருக்க என்னமோ ஊருட்டிட்டு கொண்டுட்டு போயிருதே என்னமோ தெரியல இல்ல ஏலே தான் பிச்சி திங்கிருதே என்னமோ தெரியல ஒண்ணும் காணோம் எப்படி தான் அந்த தப்பு காணாம போச்சுன்னு தெரியல அழகா அங்க தான் கழுவி அடிக்கி கமத்து வச்சிருந்தேன் காணோம் எப்படி காணோம் திரும்பி திரும்பி என் எப்படி காணும் அப்படி காணும் கேட்காதீங்க தெரியலமா போங்க மாங்கிட்டே அப்பாடா எப்படியோ அம்மா கிட்ட அதை சொல்லி சமாளிச்சாச்சு இல்ல நான் என்ன அஜய் கிட்ட கொடுத்து இந்த மாதிரியா சொல்ல முடியும் அப்பாடா இனிமே அம்மா அந்த டப்பாவை பத்தி நம்ம கிட்டே கேட்க மாட்டாங்க காணும்னு நினைச்சுக்குவாங்க சுந்தர வீட்டுக்கு அந்த டப்பாவை எப்பவும் கொடுத்துட்டோமா இல்லையே அப்படி நம்ம சுந்தர வீட்டுக்கு எதுவுமே கொடுக்கலையே பின்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போலாம் ஒரு மாதிரி தலைவலி இது மாதிரி இருக்கு ஆனா நமக்கு எப்ப கன்ஃபார்ம் தெரிஞ்சதோ அதில் இருந்து இந்த மாதிரி தலைவலி வாந்தி தலைசுத்தல் இது மாதிரி அதிகமா இருக்கு அப்படிதான் இருக்குமோ ஸ்ருதி கிட்ட கேட்ட தெரியும் வேணும் அவகிட்ட இதுக்கு கேட்டுட்டு அவ ஏற்கனவே ஒரு மாதிரி கோவமா இருக்கா அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம வேலைய நாம தான் பார்க்கணும் சும்மா அவகிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா வேணாம் அவ சின்ன பொண்ணு அவ பாவம் அவள்கிட்ட எந்த வேலையும் சொல்லக்கூடாது கடைக்கு தான் நம்மள வேணாம் சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்காக வீட்லயே வேலை பார்க்காம இருக்க முடியுமா என்ன அவங்க வரதுக்குள்ள மதியத்துக்கு ஏதாவது சமைச்சு வைக்கணும் ஹே சுந்தரி ஒரு நிமிஷம் அப்படியே பாயிண்ட் பைடே என்னடா ஏன் இந்த சவுண்ட் யார் இப்ப உன்ன இந்த வேலையில பாக்க சொன்னது ஆ எங்க அம்மா வா அம்மா எங்க ஐயோ பொறுமையா இருங்க ஏ லல 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 இருக்கியா அத்தையும் முளையனும் கடைக்கு போயிட்டாங்கல என்ன சுந்தரி சொல்ற கடைக்கா ஓ தள்ளுவண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களோ காலையில இருந்து அவ்வளவுத்தி நீ தான் ஆ நான் கொஞ்சம் கட் பண்ணி தரது இந்த மாதிரி பண்ணேன் அத்தையே அவ்வளோ வேலை பார்த்தாங்க தெரியுமா அங்கே நம்ம வீட்டிலலாம் அவ்வளோ வேலையே பார்க்க மாட்டாங்கல்லங்க இப்போ பாவமாக இருக்கும் அத்தையை பார்த்தா அவ்வளோ வேலை பார்க்குறாங்க முளியே அதுக்கு வேலை பார்க்குறான் என்னை ஒரு வேலை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் கட் பண்ணி தர வேலை அந்த மாதிரி பார்த்தீங்க சரி சரி சுந்தரி எந்த வேலையும் பார்க்காதம்மா இப்போ யாரும் உனக்கு கூட்ட சொன்னது இல்லை நீ கூடு நானே இப்போ ஐயோ சொல்றதே கேளுங்கங்க நான் கூட்டிக்கிற நீங்க ஒண்ணு வேல பாக்கவேனாங்க போங்க பாரு சொல்றத நீ கேட்க போறியா என்ன சுந்தரி முடியாது நான் தான் எல்லாத்தையும் பெருக்குவேன் ஐயோ நான் பெருக்கிக்கறீங்க கொஞ்சம் வாங்க இன்னும் இருக்கு அவ்வளவுதான் முடிச்சிட்டேங்க அள்ளி போட்டுக்கறேங்க நீ பேசாம ஒரு இடத்துல உட்காரு நான் என்னன்ன வேல இருக்குன்னு என்கிட்ட சொல்லு அவ்வளவு வேலை நானே பாக்குறேன் அட போங்க நான் பாத்துக்கறேன்னு சொன்னப்ப தான் நீங்க பாக்குறீங்களா போங்கங்க அங்கட்ட அட குடு நான் கேட்க மாட்டியா இந்த கண்டரம் எல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்தேனா கடவுளே கடவுளே ஏன்டா இந்த பக்கம் வந்தوني இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் என் தலைய எழுத்து என்ன பண்றதன்னே தெரியல இந்த சுப்ரமணிய தான் இருக்கானே அதான் ஊருக்கு கிளம்பறானே ஊருக்கு இருக்குடா உனக்கு குட சுந்தரி சொல்றது கேளு சுந்தரி இல்ல 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 முடியாது நான் தர மாட்டேங்க முதல்ல நீங்க விடுங்க நானே எல்லாம் பேர்க்கிறேன் எப்பவும் நீ இப்படி தான் பண்றா நான் பண்றேனா கேட்கவே மாட்டே இந்த நேரத்திலே இப்படி தானா பிரச்சனை இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் இந்த வேலை எல்லாம் பார்த்தா ஒண்ணும் ஆகாது கவலைப்படாதியா என்ன இப்போ தர மாட்டியா முடியாது என்னால முடியாது நான் அதுங்க என்ன நடக்குறீங்க இது சூப்பர் பண்ணீங்க ஒண்ணும் இல்லடா ஆமா ஊருக்கு போகணும்னு சொல்லியே கிளம்பிட்டியா பாத்தா எப்படினே தெரியுது கிளம்பிட்ட கிளம்பிட்ட என்ன அன்னிக்கு ஹைட்டிங்க ஆமாடா தல சுத்தலுங்கறா வாந்தி வருதாம் அப்புறம் கூட்டிட்டு பெருக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா உடம்பு சரியில்லாம தானே போகும் தான்

சுருதி நீ இன்னும் கொஞ்ச நாளா குழந்தை பிறந்ததன்ன நீ சுப்ரமணி கூட போக போற. இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க திடீர்னு நான் வரேனா உன்னை எங்க கூட்டிட்டு போவா சொல்லு. நீங்க தேவலாம என்னோட விஷயத்துல தலையிடுறீங்க. அமைதியா இருக்கீங்களா? சுந்தரி அவங்க விஷயத்துல தான் தலையிட கூடாதுனு சொல்லிட்டாங்கல்ல. கொஞ்சம் அமைதியா இரு. ஏதோ பண்ணட்டும். நமக்கு என்ன? அதான் சொல்லிட்டார் உங்க வீட்டுக்காரர். போங்க. சுருதி இதுக்கு மேல நான் நிக்க எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீ சொல்ற பச்சலாம்